அவ்வளவு பயிற்சிகளை தாண்டி தான் நீங்கள் வந்து யூதராகவே மாற முடியும். அதனால தான் அந்த மதம் வந்து பெரும்பாலான மக்கள்கிட்ட போய் சேராமல் போச்சு. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு மனிதர் அவ்வளோதான், நீங்கள் கிறிஸ்தவராக மாறிட முடியும். அது வந்து அரவணைக்க அது அந்த மதம் வந்து தயாராகவே இருந்து கொண்டிருக்குது. அப்போ அது கட்டுக்கடங்காமல் உலகம் முழுக்க போகும்போது இந்த ஏற்கனவே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க, இந்த யூதர்கள் இஸ்ரவேலர் பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்த யூதர்களுக்கு வந்து எங்கே போய் தஞ்சம் அடையிறதுனே தெரியல. ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்லையும் கிறிஸ்தவம் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வருது. மன்னர்களே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க, மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க, எல்லா இடத்துலையும் இவங்க தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க ஈசா அவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம். அப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ரஷ்யாவும் அந்த பக்கம் அரேபியாவும் தான். ஏன்னா ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த கிறிஸ்தவம் வந்து ரஷ்யாவுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, அரேபியர்கள் வந்து அது என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது அது ஒரு தனி ரூட்டாகவே இருக்குது. அவங்களுடைய நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னால், அவங்க யூதம் கிறிஸ்தவம் நீங்கள் உலகம் போகிற என்ன மதம் பண்ணாலும் பரவட்டும், நாங்கள் வந்து தனி அப்படின்னு ஒரு தனி இனக்குழு மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு சில வழிபாடுகள் வச்சுக்கொண்டு அது வந்து ஒரு ஒரு தனி ரூட்லேயே அந்த மக்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. வரலாறு முழுக்கவே அந்த மக்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த மதமும் ஒரு பெருசாக ஈர்ப்பு ஏற்படுத்தவே இல்லை. அவங்க உண்டு, அவங்களுடைய இனக்குழுக்கள் உண்டு, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க, அங்கங்கே அந்த கொள்ளையில் ஈடுபடுவாங்க, வழிபறி செய்வாங்க, இது மாதிரியான ஒரு நிலையிலேயே அவங்க தனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்களே தவிர, இந்த யூதமோ கிறிஸ்தவமோ இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அப்போ ஈசாவர்களுக்கு அப்புறம் 600 ஆண்டுகள் கழியும் போது அரேபியாவில் இறை தூதர் முகமது அவர்களுடைய வருகை வந்து நடக்குது. அவர் வந்து தன்னுடைய 610 வந்து அவர் தன்னை வந்து ஒரு இறை தூதராக அறிவிச்சு கொள்கிறாரு, ஒரு 40 வயசை கடக்கும் பொழுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இஸ்லாம் அங்கேருந்து வரும்பொழுது அப்போ அவருடைய பரம்பரையை பார்க்கும்போது, அவர் இப்ராஹிம் இருக்கார் இல்லையா, அவருடைய மகனான இஸ்மாயில் அவர்களுடைய வழி வந்த ஒருத்தராக இருக்கிறது வந்து தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தூதுத்துவத்தில் கடைசி தூதுத்துவம் இவர் தான். இவருக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் மொத்த உலகத்துக்குமான ஒரு தூதர், ஒரு பொதுவான தூதர். இப்போ இது வரைக்கும் வந்த தூதர்கள் எல்லாருமே குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக வந்தவங்களாக இருக்கிறாங்க. இப்போ ஈசா அவர்களோ இருக்கட்டும், மூசா அவர்களோ இருக்கட்டும், தாவீத் அவர்களோ இருக்கட்டும், அந்தந்த சமுதாயத்துக்கான தூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்களுக்கான தூதர்கள். ஆனால் இப்ராஹிம் இறை தூதர், இப்ராஹிம் வந்து பொதுவான தூதராக இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இறை தூதர் முகமது அவர்கள் வந்து உலகத்துக்கு பொதுவான ஒரு தூதராக வர்றாரு. இது வந்து இறுதி தூதுத்துவம், இது வந்து இறுதி வேதம், மொத்த உலகத்துக்குமானது அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து இந்த உலகம் வந்து எட்டுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருடைய காலத்தில் அரேபியாவில் பல இடங்களில் கணிசமான அளவில் வந்து யூதர்கள் குடியிருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல பூரா அவங்க வந்து குடியிருக்கிறாங்களோ அந்த இடங்கள் முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல பாதுகாப்போடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உலகத்திலேயே யூதர்கள் பாதுகாப்பாக இருந்தது அரேபியாவில் தான். எல்லா யூதர்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவ மதம் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிக்கிட்டே வருது, அதனால் தங்களுக்கான பாதுகாப்பான இடம் அரேபியா அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்லாம் வந்து திடீர்னு ஒரு வளர்ச்சி காணுது. அப்போது இந்த தொழுகைக்கான திசையை வந்து இஸ்லாம் வந்து எப்படி முடிவு பண்ணுது அப்படின்னா, இப்போ மக்காவை நோக்கி தொடரும் இல்லையா, அப்போ குறிப்பிட்ட காலகட்டம் என்ன ஆகுதுன்னா, ஜெருசலத்தை நோக்கி தொடர ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அது யூதர்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதே சமயம் இதை ஏற்றுக்கிறதா வேண்டாமா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அடுத்தடுத்து இறை தூதர்களை வந்து இறைவன் அனுப்பும்போது ஒரு ஒரு நிலையிலையும் அவங்க வந்து அப்டேட் ஆகிட்டே வர்றாங்க. அந்த சமுதாயம் வந்து அப்டேட் ஆகணும். ஆனால் யூதர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்டேட் ஆகலை. ஈசா அவர்களை மறுத்ததுக்கு காரணமே அதுதான், அவங்க அப்டேட் ஆகிற அந்த சூழ்நிலையிலேயே இல்லை. அதை தாண்டி 600 வருஷம் கழித்து இறை தூதர் முகமது வந்து மக்கால் வரும்போது ஃபுல் அப்டேட் ஆகியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து ஆகலை. அவங்களால எப்படின்னா, இப்போ ஜெருசலம் நோக்கி தொடராரு, இஸ்மாயில் அவர்களுடைய பரம்பரையிலேருந்து வந்தவராக இருக்கிறாரு அப்படின்னும் போது, இதை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு கூட அவங்களுக்கு புரியல. எங்கே நம்ம மதம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளை விட்டு போயிடுமோ, நம்மளுடைய முன்னோர்கள் வழியிலேருந்து நம்ம விலகிடுவோன்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த ஜெருசலம் நோக்கி அவர் தொழுகிற ஒரு காலகட்டம் வந்து குறிப்பிட்ட ஒரு 16 மாதம் 18 மாதம் நினைக்கிறேன் அதிகபட்சம். அது வரைக்கும் தொழுதுகிட்டே இருந்தார். ஆனால் யூதர்கள் வந்து திருந்துற மாதிரி தெரியல. அந்த தொழுக ஜெருசலம் நோக்கி இருந்ததுக்கு காரணமே யூதர்களுக்கு வந்து அது ஈர்ப்பை கொடுக்கணும், யூதர்கள் வந்து இந்த மார்க்கத்தில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் யூதர்கள் வந்து இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலையை எட்டும் போது, இறை தூதர் முகமது அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அடிக்கடி வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அவர் மனசுக்குள்ளே என்ன வருது அப்படின்னு சொன்னால், இது ஜெருசலேமை நோக்கி தொடருதுங்கிறது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மக்காவை நோக்கி தொடரக்கூடிய ஒரு நிலை வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அடிக்கடி வானத்தை பார்த்து 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 பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இறைவன் புறத்துலேருந்து அறிவிப்பு வருது, நீங்கள் வந்து இனிமேல் மக்காவை பார்த்து தொழுதுக்கோங்க, ஜெருசலம் வேண்டாம் அப்படின்னு. ஆக இஸ்ரவேலர்களுக்கு ஆக கடைசியாக கொடுக்கப்பட்ட வாய்ப்பும் இந்த இடத்துல சாத்தப்பட்டுடுச்சு, முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதம் மாதிரியே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காணுது, ஒரு எழுச்சியை காணுது. உலகம் முழுக்க அதுவும் கவர் ஆகும்போது யூதர்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது, ரொம்ப பயப்படுறாங்க. ரெண்டு பெரிய சமுதாயம் இந்த உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப மூத்த சமுதாயமாக இருக்காங்க யூதர்கள். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது இவங்களுக்குன்னு சொன்னால், ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு மேலே நம்ம வாழறதுங்கிறது வந்து ரொம்பவும் கடுமையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெருசலேமை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது முஸ்லீம்களுக்கு. அது வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில். அப்போது என்ன ஆகுதுன்னா, இறை தூதருடைய நண்பரான உமர் அவர்களுடைய ஆட்சியில் வந்து அந்த ஜெருசலேம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே யூதர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இடமா அந்த ஜெருசலேம் இருக்குது இல்லையா, இந்த பாலஸ்தீன் இருக்குது இல்லையா. அப்போ உமர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ யூதர்களுக்கு அந்த தடை தொடரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வழிபாட்டுக்காக வரலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நிரந்தர குடியேற்றத்துக்கும் இடம் வாங்கிறதுக்கும் இங்கே தொழில் செய்கிறதுக்கும் முதலீடு செய்கிறதுக்கும் எந்த விதமான அனுமதியும் கிடையாது அப்படின்னு அவரும் அந்த தடையை வந்து அப்படியே நீடிக்கிறாரு. ஆனால் யூதர்களுடைய காலத்தில், மன்னிக்கணும், அந்த ரோமர்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், யூதர்கள் வந்து வரவே கூடாது, யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு வரவே கூடாது. இது வந்து அவங்களுடைய புனிதமான இடம்னு சொல்கிறதுனால இவங்களை வந்து நம்ப முடியாது. அதனால் நிரந்தரமான ஒரு தடை வந்து முழுசாகவே இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து அந்த தடையை போட்டிருந்தாங்க. ஆனால் உமர் அவருடைய காலகட்டத்தில் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து வழிபாடு செய்கிறதுக்காக வரலாம், ஒரு சுற்றுலா பயணி மாதிரி வரலாம், தங்கலாம். ஆனால் நிரந்தரமாக தங்குறதோ குடியுரிமையோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து அவரும் செய்கிறாரு. அந்த அறிவிப்பு வந்து இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எகிப்தில் அருங்காட்சியகத்தில் அந்த அரசாணையை வந்து இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உமர் அவர்களால் எழுதப்பட்டு கையெழுத்து போடப்பட்ட ஒரு அந்த அரசாணை வந்து இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உமர் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த தடை வந்து அப்படியே நீடிக்கப்படுது இல்லையா, ரோமர்களுடைய காலத்திலிருந்து. அதாவது ஈசா அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் 70 வருஷம் கழித்து அவர்களுக்கு அந்த இடம் தடை செய்யப்பட்டது. அப்படியே கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியில் தொடர்ந்து நம்ம ஆட்சியாளர் உமர் அவர்களுடைய காலத்திலிருந்தும் அது அப்படியே நீட்டிக்கப்பட்டது. இவங்க இங்கே வரக்கூடாது, இடம் வாங்கக்கூடாது, குடியுரிமை கிடையாது அப்படின்ற இந்த தடை அப்படியே நீட்டிக்கப்பட்டு வருது. எப்போ இது தளர்த்தப்படுது அப்படின்னா, துருக்கி உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலத்தில் 1870களில் தான் இந்த தடையே தகர்க்கப்படுது. 1870 என்ன ஆகுது அப்படின்னா, துருக்கி உஸ்மானிய கிலாஃபத் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தடையை வந்து தளர்த்துறாங்க. அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு. இன்றைக்கி 3வது உலக யுத்தம் வரைக்கும் போய் நிற்கிது அது. 1870களில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த தடையை வந்து அவங்க தளர்த்துறாங்க. யூதர்கள் வந்து இங்கே இடம் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு. இடம் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து தங்கிக்கலாம், அதுக்கப்புறம் குடியுரிமை கிடச்சிரும், அதுக்கப்புறம் தொழில் தொடங்கலாம். அப்போ இது ஒரு ஒரு சட்டம் போடும்போது மேலே 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 எல்லா அட்வான்ஸான விஷயங்களும் அவங்களுக்கு வந்து வருது பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமையை வந்து அது அடைஞ்சிருச்சு. அப்போது அந்த தடை இருந்த வரைக்கும் இந்த உலகம் அமைதியாக இருந்தது, ஒரு பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. 1870களில் தடை நீக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்குது. ஆக இதிலருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, இறைவன் வந்து அவங்களுக்கு அந்த இடத்தை இன்னமும் தடை செஞ்சு தான் வச்சிருக்காருங்கிறத வந்து நம்மளால் மிகச்சரியாக புரிஞ்சு கொள்ள முடியுது. காரணம் என்னென்னா, இந்த உலகம் வந்து அமைதியாக இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1870 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 1870களில் இந்த தடை தளர்த்தப்படும் பொழுது அவர்கள் உள்ளே வர மத்திய கிழக்கு மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே பதட்டம். அதுக்கப்புறம் 1990களுக்கு அப்புறம் தான் இந்த உலக அரசியல் ஆய்வு செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகப்போர், அதாவது கிட்டத்தட்ட இந்த 2வது உலகப்போருக்கு அப்புறமான விஷயத்தை கணிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போவே சொல்லிட்டாங்க, இந்த 3வது உலக யுத்தம் அப்படின்னா இந்த மத்திய கிழக்கு விஷயத்தில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையிலிருந்து தான் நடக்கும்
அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள், இந்த யூதர்கள் மேலே இருக்கிற அந்த தடையை நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து இருந்தோம்னு சொன்னால் இந்த உலகம் அமைதியாக தான் இருந்திருக்கும். அந்த தடையை மனிதர்களான மனிதர்களே தளர்த்துனதுனால வந்த விளைவு இந்த இன்றைக்கி வந்து உலகமே பதட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அந்த ஈசா அவர்களால் தடை செய்யப்பட்ட அந்த பலிப்பீடத்தை தான் அவங்க வந்து கட்ட போகிறாங்க. எது ஏற்கனவே இருக்கிற அந்த டாம் ஆஃப் த ராக்கு அந்த வழிபாட்டு முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு அவங்க என்ன கட்ட போகிறாங்க, அந்த சாலமன் டெம்பிள்ங்கிற பேரில் அந்த மூணாவது கோயிலை வந்து அவங்க கட்ட போகிறாங்க. அதில் என்ன இருக்க போது, பலிபீடம் இருக்க போது. அதை ஈசா அவர்கள் எதிர்த்தாங்க. அப்புறம் அந்த சனிக்கிழமை ஓய்வு நாள் அதை எதிர்த்தாங்க. அப்புறம் பஸ்கா பண்டிகை, அது எதெல்லாம் ஈசா அவர்களால் எதிர்க்கப்பட்டதோ கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதோ அதை தான் அவங்க செய்ய போகிறாங்க. ஆனால் இந்த கோவிலுக்காக ஒவ்வொரு திருச்சபையிலையும் கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அப்போ தஜ்ஜால் வந்து எல்லா மதத்தையும் இப்போ வீழ்த்தியிருக்கான்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்போ கிறிஸ்தவ மதத்தை அவன் எப்படி வீழ்த்தியிருக்கான்னு பாருங்கள். சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்கிறவங்கள சிலுவையில் இவங்க தான் அரைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம என்ன சொல்கிறது. அந்த ஆலயம் கட்டி முடித்த உடனே ஈசாவா இயேசுவா வந்து அங்கே வந்து ஆட்சி பண்ண போகிறாரு, ஆன்டிகிரைஸ்ட் தான் வரப்போகிறான்னு கிறிஸ்தவர்களே சொல்கிறாங்க. இருந்தும் அந்த ஆலயத்துக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்களே என்ன சொல்கிறது. சரி, ஓகே, இப்போ நிலைமை வந்து எப்படி எந்த அளவுக்கு மாறி இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ உமர் அவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த தடை அப்படியே தொடரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அரேபியாவில் பல பகுதிகளில் அந்த யூதர்கள் வந்து குடியேறினவங்க நிம்மதியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் இன்னமும் பார்த்திங்கன்னா அரேபியாவில், அதாவது அந்த ஜிசிசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த 6 அரபு நாடுகளில் 1,40,00,000 பேர் முஸ்லீம் இல்லாதவங்க, அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களுமான சுத்தமான அரேபியர்கள் இன்னமும் பாதுகாப்பாக நல்லபடியாக தான் வசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வசதி வாய்ப்புகளோடு அவங்க இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால தான் அவங்க இருக்காங்களான்றது நமக்கே தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அங்கே அமைதியான ஒரு சூழல் அங்கே வந்து அவங்களுக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. அரேபியர்களுடைய ஆட்சியிலையும் முஸ்லீம்களுடைய ஆட்சியிலையும் யூதர்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே யூதர்கள்கிட்ட இன்றைக்கி அந்த ஜெருசலம் போன உடனே, அந்த பாலஸ்தீன் போன உடனே அங்கேருந்து முஸ்லீம்களை வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தேசம் அப்படின்னு அவங்க நம்பலாம். சரி, அவங்க நம்பிக்கைப்படி அவங்க நம்பலாம். ஆனால் அது இன்னொரு சமுதாயமாக நம்பிக்கிட்டு ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது தான் தெரியல. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போது இந்தியாவில் வந்து சிஏஏங்கிற ஒரு சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. இது யாருக்காக கொண்டு வரப்பட்டிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முஸ்லீம்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. முஸ்லீம்களை இந்தியாவிலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இந்த சிஏஏ சட்டத்துக்கு வந்து கிறிஸ்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சிஏஏ சட்டத்துக்கு யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி பூர்வக்குடி மக்களை இங்கேருந்து விரட்டலாம் அப்படின்னு. ஆனால் இதே கிறிஸ்தவர்கள் வந்து அங்கே பூர்வக்குடிகளாக இருக்கிற பாலஸ்தீனியர்கள் அங்கே இருக்கிற அரபு முஸ்லீம்களை வந்து விரட்டி அடிக்கிறதுங்கிறத ஏற்றுக்கிறதுங்கிறது வந்து ஒரு வினோதமான மனப்போக்காக தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் அங்கே வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அதே சமயம் இந்தியாவிலேருந்து முஸ்லீம்கள் வெளியே போகிறது வந்து நாங்கள் எதிர்ப்போங்கிறது வந்து எந்த விதமாக எந்த விதத்தில் நியாயம், எப்படி ஏற்றுக்கிறது, இது எதுவுமே எனக்கு புரியல. சரி, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஜெருசலம் வருது பாருங்கள், இந்த பாலஸ்தீன் பகுதி முழுமையாக வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 1096வது வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா, அர்பன் அப்படிங்கிற ஒரு போப் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அழைப்பு வந்து கொடுக்குறாங்க கிறிஸ்தவ மக்களுக்கு. என்ன அழைப்பு அப்படின்னு சொன்னால், ஜெருசலம் நம் கர்த்தராகிய இயேசு வாழ்ந்த இடம், அந்த இடம், அந்த கல்லறை, அவர் மறித்த அந்த கல்லறை எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆனால் ஜெருசலம் கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியுடைய கீழ் இல்லையேன்னு வருத்தப்படுறாரு. நம் தேவன் வாழ்ந்த பூமி இஸ்லாமியர்களின் வசமாக இருக்கணும், இல்லை அதை மீட்பது தான் நம்மளுடைய முதல் கடமை, கிறிஸ்தவர்களே போருக்கு தயாராகுங்கள், திரண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. 1096வது வருஷம் கிபி. இப்படி அழைப்பு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜெருசலம் வந்து பிசாசுகளுடைய கையில் இருக்குது. யார், முஸ்லீம்களை சொல்கிறாரு, போப் சொல்கிறார், அர்பன் 1 அப்படிங்கிற அந்த போப் வந்து சொல்கிறாரு. இப்போ ஜெருசலம் வந்து இப்போ பிசாசுகளுடைய கையில் இருக்குது.
அதனால் நம்ம வந்து ஒரு யுத்தம் செய்யணும், ஒரு புனித யுத்தம் செஞ்சு அதை மீட்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அதுதான் சிலுவை யுத்தம். 300 வருடங்கள் தொடர்ந்த இந்த யுத்தம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நடந்த ஒரு யுத்தமாக தான் இருந்தது. இடையில கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கேப் இருந்தாலும் 300 வருடங்கள் கடுமையான ஒரு யுத்தமாக மாறி ரெண்டு தரப்புலையும், அது வீரர்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வீழ்த்தப்பட்டு பெண்களை வந்து அவ்வளவு கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அட்டூழியமே நடந்தது இந்த போப் அவர்களுடைய அறிவிப்புனால். கிட்டத்தட்ட ஒரு 300 வருடம் அந்த அளவுக்கு கடுமையான முறையில் ஒரு யுத்தம் நடந்து, அது எதுக்கு நடக்குது அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஜெருசலேமை மையப்படுத்தி தான் நடக்குது. கிறிஸ்தவர்கள் தான் அதை ஆளணும், இப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஏன்னா இயேசுங்கிறவர் நம்மளுடைய தேவன், அதனால் நம்ம தேவன் வாழ்ந்தோட நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு நிலையுமே அப்படி தான் இருந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு வினோதமான ஒரு ஆச்சரியம் நடக்குது. அதே கிறிஸ்தவர்கள் அப்படியே எல்லாத்தையும் மாற்றி அதை வந்து யூதர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு வரலாறில் வந்து திடீர்னு நடக்குது. அந்த பிரிட்டிஷ் அவர்கள் அந்த அவங்களுடைய ஆட்சியில் ஆலன்பி அப்படிங்கிறவர் வந்து துருக்கி உஸ்மானியர்கள்கிட்ட இருந்து மீட்டு பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் வந்து அந்த ஜெருசலேமை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறுது. ஒரு வினோதமான ஒரு நிகழ்வே நடக்குது. அவ்வளவு பெரிய யுத்தம், கிட்டத்தட்ட 300 வருஷம் நடந்த யுத்தம், அதுக்கப்புறம் கூட பலவிதமான யுத்தங்கள்லாம் நடந்தது. பிரிட்டிஷாருடைய நோக்கம் கூட அது வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், ஜெருசலேம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதா தான் இருந்தது. ஆனால் எல்லாமே ஒரு 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 கட்டத்தில் திடீர்னு ஒரு மாறுதல் நடக்குது. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்து நம்மளுடைய தேவன் வாழ்ந்த இடம், அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அது யூதர்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லி அவன் ஜெபிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வரலாறு ஏன் இப்படி மாறுச்சுங்கிறது இன்றைக்கி இருக்கிற அந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் கூட தெரியலை. அதாவது அந்த மதங்கள் வந்து இந்த தஜாலால் வீழ்த்தப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆன்டி கிரைஸ்ட், அது இஸ்லாமை கூட அது வீழ்த்தியிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆக இந்த வரலாறில் ஏற்பட்டிருக்கிற இந்த திடீர் திடீர் மாற்றங்கள்லாம் இருக்குது பாருங்களேன், இது வந்து சாதாரண ஒரு விஷயமாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த யூதர்கள் வந்து உள்ளே வர்றாங்க. அந்த சிலுவை யுத்தங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சலாவுதீன் அவர்கள், அதாவது அந்த யூதர்களுடைய அந்த கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து சலாவுதீன் அவர்கள் வந்து அதை மீட்கிறாரு. அதுக்கப்புறம் சலாவுதீன் அவர்களுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் துருக்கி உஸ்மானியர்களுடைய காலகட்டம் வரைக்கும், அதாவது 1917 வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான், அந்த முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அது வந்து இருந்தது. 1917 ஆலன்பிங்கிறவர் நம்ம பிரிட்டிஷ் சார்பாக வந்து சண்டை போட்டு அரேபியர்களை வச்சே சண்டை போட்டு, அதுதான் அங்கே கொடுமை, அரேபியர்களை வச்சே சண்டை போட்டு அந்த இடத்த பிடிச்சி அது பிரிட்டிஷ்காரனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். அது உங்களுக்கும் இல்லை, அதாவது இது துருக்கியருக்கும் இல்லை அரேபியர்களுக்கும் இல்லை அப்படின்னு பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டில் வச்சு, அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்களுக்கு அப்புறம் அங்கே யூதர்களை கொண்டு வந்து குடியாமர்த்தி, அது இப்போது அரேபியர்களுக்கும் இல்லை யாருக்கும் இல்லைன்னு சொல்லி, பிரிட்டிஷுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி அது யூதர்களுக்கு கிட்ட கொடுத்து, அது பல அரசியல் காரணங்கள் இருக்குது. மத்திய கிழக்கு வந்து பதட்டமாகவே வைக்கணும், ஏன்னா அந்த மக்கள் வந்து ஒத்துமை ஆகக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க நினச்சாங்க. இந்த துருக்கி உஸ்மானிய கிலாபத்துக்கு அப்புறமான விஷயங்கள் வந்து அவங்கள ரொம்ப பயமுறுத்தக்கூடியதாக இருந்தது. ஏன்னா அந்த கிலாபத் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் முஸ்லீம்கள் பல இடங்களில் அந்த கிலாபத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கடுமையான போராட்டங்களில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம். அதெல்லாம் இன்றைக்கி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. துருக்கி கிலாபத் வந்து வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் துருக்கியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து தொழுகை வந்து அரபு மொழியில் தான், அரபு மொழியில் தொழக்கூடாது, டர்க்கிஷ் மொழியில் தான் தொடணும், அதாவது துருக்கி மொழியில் தான் தொடணும் அப்படின்னு சட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. கமால் பாட்ஷா அவர் வந்து நவீன சீர்திருத்தவாதின்னு வந்து, நீ முஸ்லீம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நவீன சீர்திருத்தவாதியாம், முஸ்லீம் சீர்திருத்தவாதி அவர். அது என்ன சீர்திருத்தம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், டர்க்கிஷ் மொழியில் தான் வந்து தொடணும், டர்க்கிஷ் மொழியில் தான் வந்து பாங்கோஸெல்லாம் கொடுக்கணும், தொழுகைக்கான அழைப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எதில் சொல்லணும் அப்படின்னா டர்க்கிஷ் மொழியில் தான் கொடுக்கணுமாமா. இது வந்து ஒரு நவீன சீர்திருத்தம், ரைட்டு. இப்போ இதுக்கு எதிராலாம் மக்கள் கடுமையாக போராடி அதே மாதிரி அந்த கிலாஃபத்தை மறுபடியும் நிலைநாட்டணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் அந்த துருக்கி சிறைகளில் வந்து கொடுமை அனுபவித்தாங்க, பல பேர் கொல்லப்பட்டாங்க. துருக்கியில் மட்டும் இல்லை, அரேபியாவில் பல பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்க. அது எல்லாமே இன்றைக்கி மறைக்கப்பட்டுடுச்சு. இந்தியாவில் கூட அத்தனை பேர் வந்து அதுக்கு போராடியிருக்காங்க, இங்கே கிலாஃபத் இயக்கமே உருவாக்கப்பட்டுச்சு, ஆனால் எல்லாமே காலி.
மொத்தமாக காலி. அந்த கிலாஃபத் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் கர்சன் பிரபு, லார்ட் கர்சன், அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்தில் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த லார்ட் கர்சன்கிறவர் யார் அப்படின்னா, இங்கிலாந்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்கிறாரு. அதாவது 1924 மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த கிலாஃபத் வந்து நிறைவு பெறுது. அன்றைக்கி தான் அந்த துருக்கி கிலாஃபத்து முடித்து பல அரபு நாடுகளாகவும் முஸ்லீம் நாடுகளாகவும் பல பகுதிகள் வந்து அவங்க பிரித்து விடுறாங்க. யார், இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சதி வேலைகளை செய்கிறாங்க. பல நாடுகளாக பிரித்ததுக்கப்புறம் ஜூன் மாதம் 1924 ஜூன் மாதத்தில் லாசானில் வந்து ஒரு உடன்படிக்கை வந்து நடக்குது. மற்ற மன்னர்கள் இவங்களாம் இருக்காங்க இல்லையா அரபு நாடுகள், அவங்களுடைய ஒரு உடன்படிக்கை வந்து நடக்குது இவருடைய தலைமையில். அங்கே வந்து அவர் என்ன அறிவிக்கிறாருன்னு பாருங்கள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முஸ்லீம்களிடையே ஒற்றுமையை உருவாக்க முடியும் எதையும் நாம் தகர்த்தெறிய வேண்டும். கலாபத்தை வீழ்த்துவதில் நாம் வெற்றி பெற்றதைப் போல உணர்வு பூர்வமாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ வேறு எந்த வகையிலும் ஒற்றுமை ஏற்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், துருக்கியை நாம் வீழ்த்திவிட்டோம், அது ஒருபோதும் மீண்டு எழுந்து வராது, ஏனெனில் அதன் உயிரோட்டமான சக்தியான கிலாஃபத்தை வீழ்த்திவிட்டோம். இங்கிலாந்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கர்சன் வந்து வெளியிட்ட அறிக்கை இது. அந்த அறிக்கை வந்து இன்னி வரைக்கும் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்கிட்ட உணர்வு பூர்வமாகவோ மார்க்க ரீதியாகவோ எந்த விதமான ஒற்றுமைகளும் வர முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக துல்லியமாக வேலைகள் வந்து எப்போவுமே நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆக அந்த கிலாஃபத்து வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் முஸ்லீம்கள் உம்மத்துக்குள்ளே அந்த சமுதாயத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள். 1948 முன்னாடி இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. 1948 அப்புறம்தான் இந்த பிரச்சனைகளே உருவாகுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாலஸ்தீனியர்கள் பூர்வ குடிகள் அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம், இஸ்ரவேலர்கள் அங்கே தங்களுடைய ஆட்சியை நிறுவனதுக்கு அப்புறம் இந்த விவகாரங்கள் வந்து சூடி பிடிக்க ஆரம்பிக்குது. அதை எதிர்த்து களமிறங்கின அரபுகள் வந்து தீவிரவாதிகளாகவே அடையாளமிடப்பட்டாங்க. அப்போது இந்த இடங்களில் வந்து இயக்கங்களுடைய வருகையை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடுது. இயக்கங்கள் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. அசரத்துல் பன்னா அவர்கள் வந்து இக்வானி முஸ்லீமின் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிலாஃபத்து வீழ்ச்சி அடையும் போது இங்கே வந்து தப்லீக் ஜமாத் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்படுது. இது போக அங்கே பல அரேபிய குழுக்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுது. அதே மாதிரி ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம், இண்டிஃபாதாங்கிற ஒரு இயக்கம், இந்த பக்கம் ஹிஸ்புல்லாங்கிற ஒரு இயக்கம், நிறைய இயக்கங்கள் உருவாகுது. எல்லாத்துக்கும் உண்மையான காரணம் அந்த கிலாபத்துடைய வீழ்ச்சி, அது போக இந்த இஸ்ரேலுடைய உருவாக்கம். இதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் அவங்க விஷயமாக தான் அந்த முஸ்லீம்கள் இயக்கத்துக்குள்ள அந்த இயக்கங்கள் வந்து உருவாகுது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள. உண்மையில் அந்த தப்லீக் ஜமாத் வந்து இன்றைக்கி வந்து கிலாபத்தை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, உண்மை என்ன அப்படின்னா, அவங்க ஆரம்பித்ததே வந்து அந்த கிலாபத்தை நிலைநாட்டுறதுக்கு தான், அந்த தொலைஞ்சு போன அந்த அற்புதமான கிலாபத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் அதை வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் அதிலேருந்து அவங்கெல்லாம் வெகு தூரம் விலகி போயிட்டாங்க. இக்வானி முஸ்லீமின்ங்கிறது வந்து அந்த எகிப்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் உலகம் முழுவதும் பல நாடுகளில் வந்து அது வேறுபட்டுருக்கு. உண்மை சொல்ல போனால் அமெரிக்காவில் இருக்கிற முஸ்லீம்களில் பெரும்பாலான முஸ்லீம்கள் வந்து அந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்டவங்களாக இருக்கிறாங்க. இப்போது எகிப்தில் நடந்த அந்த மக்கள் புரட்சியில் வந்து அவங்க வந்து ஜெயித்தாங்க. இப்போ 2010-11 வந்து எகிப்தில் மக்கள் புரட்சி நடந்தது பாருங்கள். அதில் மக்கள் புரட்சியில் வந்து ஏற்கனவே ஆட்சியாளராக இருந்த ஹோஸ்னி முபாரக் அவர்களை வந்து விரட்டி அடிச்சுட்டு அங்கே வந்து மக்களாட்சி மூலியமாக ஆட்சியை பிடித்தது யார் அப்படின்னு பார்த்தா, இந்த இக்வானி முஸ்லீமியல் சகோதரர்கள் தான் ஆட்சியை பிடித்தாங்க. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா, அது இஸ்ரேலருக்கு இஸ்ரேலர்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக வந்து இருக்கிறதுனால. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தான் அவங்க இயக்கத்தையும் அங்கே ஆரம்பித்தாங்க. உலகம் முழுவதும் இஸ்லாமிய அரசை கொண்டு வரணுங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கமாக இருந்துகிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து ஆட்சியில் வந்து உட்காரும் போது எடுத்து எடுப்புலேயே கொஞ்சம் அதிரடியான செயல்பாடுகள்லையும் இவங்க வந்து ஈடுபட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த எகிப்தோடைய அந்த பாலஸ்தீன் எல்லையை பூரா இவங்க வந்து திறந்து விட்டுட்டாங்க. எடுத்து எடுப்புலையே எல்லாருமே சகோதரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 20 பில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இராணுவ தளபதியாக அன்றைக்கி இருந்த அந்த சிசி இருக்கார் பாருங்கள், அவர்கிட்ட வந்து கொடுத்து கொஞ்சம் அப்படியே சொன்ன உடனே இராணுவ ஆட்சியை வந்து அவர் கொண்டு வந்துட்டார். மோர்சிங்கிற அந்த தலைவரை தூக்கி உள்ளே வச்சு அதுக்கப்புறம் இப்போ இறந்துட்டார் அவர். ஓகே, முடிஞ்சு.
இப்போ வந்து இப்போது எகிப்தில் இராணுவ ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு. ஆக எல்லா மூமெண்ட்டுமே வந்து எல்லா அடுத்தடுத்த முன்னெடுப்புமே வந்து முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளில் தோல்வியை தான் சந்திச்சுட்டு வர்றதை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜெருசலேம் அந்த மூணாவது கோயில் கட்டப்படுற அந்த செயல்பாடுகளுக்காக. இந்த மூணாவது கோயில் வந்து கட்டப்படுற அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மாடலே தயார் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்க இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொடுக்குறாங்க, அமெரிக்க அதிகாரிக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அந்த டோம் ஆஃப் த ராக் மசூதி வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த மூணாவது கோயிலை தான் அவங்க வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முஸ்லீம் நாடுகள் கூட வாயை மூடிக்கிட்டு இந்த ஆப்ரஹாம் அக்கார்டில் வந்து எப்படி கையெழுத்து போட்டாங்க இந்த யூஏங்கிறது நமக்கு தெரியல. இந்த டீல் ஆஃப் த செஞ்சுரியை வந்து அவங்க கண்டுக்காமல் விட்டுருக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆக எல்லா இடத்துலையும் இந்த சீக்ரெட் சொசைட்டியோடைய மெம்பராக தான் இந்த ஆட்சி தலைவர்கள் இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு நல்லாவே புரியுது. சரி, அடுத்து இப்போ என்ன இந்த நடவடிக்கைக்கு அப்புறம் என்ன மாதிரியான சூழல்கள்லாம் இப்போ உருவாயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீல் ஆஃப் த செஞ்சுரி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரஹாம் அக்கார்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இஸ்ரேல் வந்து உருவானதுக்கப்புறம் பல போர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து இவங்களுக்கு இருந்தது. இஸ்ரேலுக்கு இந்த சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகள் எல்லாமே கடுமையான ஒரு எதிர்ப்புக்குள்ளே வந்து கொண்டு வந்தாங்க. பல போர்கள்லாம் நடந்திருக்குது. அந்த ஆறு நாள் யுத்தம்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு யுத்தமாக இருந்தது. ஜோர்டானுடைய விமானப்படையாக இருக்கட்டும், எகிப்தோடைய விமானப்படையாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாமல் வந்து இஸ்ரேல் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன கூட்டமாக இருந்தும் கூட அவங்க வந்து பல விஷயங்களை சாதிச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, படைபாலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்றதெல்லாம் முக்கியம். அங்கே ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது தான் அவங்களுடைய வெற்றியே தீர்மானிக்கும். ஆனால் முஸ்லீம் நாடுகளில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே நாளில் எல்லாரும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாலும் கூட இவங்ககிட்ட ஒருங்கிணைஞ்ச செயல்பாடே இவங்ககிட்ட கிடையாது. யார் எங்கே என்ன பண்ண போகிறாங்கங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆளாளுக்கு ஒரு நாளில் யுத்தம் ஆரம்பிக்கிறோன்னு அவங்கவுங்க அடிச்சிக்க வேண்டியது தான். இந்த இஸ்ரேல் உருவாக்கப்படும் போது கூட அந்த நடத்தப்பட்ட உருவான காலகட்டத்திலேயே நடந்த அந்த யுத்தத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோர்டான் வந்து உள்ளே புகுந்து பல பகுதிகளை வந்து இந்த பாலஸ்தீனத்துடைய பல பகுதிகளை வந்து ஜோர்டான் பிடிக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிடிச்ச எல்லா பகுதிகளும் அவங்க ஜோர்டானோட தான் நினைக்கிறாங்க. தேசியவாதம் தான் அதுக்கு காரணம். உண்மையில் யார்கிட்ட கொடுத்துருக்கணும், பாலஸ்தீனியர்கள்கிட்ட கொடுக்கணும். இப்போ நான் பிடிச்சது என் இடம், இப்போ ஈஜிப்த் ஒரு இடத்த பிடிக்குதுன்னா அது அவங்க இடம். இப்படி பண்ணும்போது இதில் வந்து எந்த விதமான வெற்றியும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இஸ்ரேலர்களுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை. ரொம்ப அழகான முறையில் அவங்க வந்து ஒருங்கிணைஞ்சு ஒரு ஒற்றுமையோடு செயல்படுறதுனால அவங்களுடைய வெற்றி வந்து சாத்தியமாகுது. தவிர இன்றைக்கி வந்து அவங்களுடைய தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆயுதங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து சுயமாக அவங்களே செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லை. ஆனால் சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் வந்து எல்லாத்தையுமே அவங்க வெளியிலிருந்தால் வாங்குறாங்க. இவங்களுக்கு வந்து தொழில்நுட்ப அறிவு சுத்தமாக கிடையாது. சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் வந்து வெளியிலிருந்து வாங்கக்கூடியதாக தான் இருக்குது. அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்கி நீங்கள் இஸ்ரேலை தாக்கிட முடியுமா? இப்படிப்பட்ட அறிவு தான் அவங்களுக்கு இருக்கிறதுனால இது எல்லாமே தோல்வியிலேயே முடிஞ்சு கொண்டிருக்குது. இது இப்படியே தான் போகுமா அப்படின்னா, நிச்சயமாக இப்போதைக்கு வெற்றிக்கான எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. இப்போதைக்கு ஜெயிக்கிறது நிச்சயமாக இஸ்ரேலர்கள் தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம என்ன இப்போதைக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலர்கள் இப்போதைக்கு ஜெயிக்கிறாங்க, இதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. அமெரிக்கா வந்து இதுக்கு துணையாக இருந்தாலும் கூட அமெரிக்கா தன்னுடைய அந்த வலுவான நிலையை வந்து இப்போ வந்து இழந்துக்கிட்டு இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது கடுமையான யுத்தங்கள், அமெரிக்கா செஞ்ச அத்தனை யுத்தங்களுமே வந்து பொருளாதார ரீதியாக வந்து அமெரிக்காவுக்கு லாபம் இருக்கணுன்றதுக்காக செஞ்சது தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அதோடைய யுத்தத்துடைய பெரும்பகுதி குறிப்பாக 2000த்துக்கு அப்புறம் அமெரிக்கா இன்னி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற யுத்தங்கள் அனைத்துமே இஸ்ரேலுக்காகத்தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதனாலேயே அமெரிக்கா இப்போ வந்து கடுமையான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்கு. இதிலிருந்து அமெரிக்கா வந்து நிச்சயமாக எழவே எழாது. அந்த இடத்துக்கு உண்மையிலேயே போக போகிறது இஸ்ரேல் தான். இதில் வந்து மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் நம்ம இன்னொன்று சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மூணாவது கோவில் வந்து அவங்க கட்டக்கூடிய அந்த கோவில் இருக்குது பாருங்கள், இந்த கோவில் வந்து இப்போதைக்கு சாத்தியமா அப்படின்னா அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அது வந்து கட்டப்படுமாங்கிறது வந்து நமக்கு சரியாக சொல்ல தெரியல. இறை தூதர் அவர்கள் வந்து அது மூணாவது முறையாக கட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, அது சில பேர் அந்த ஹதீஸை வந்து ஏற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயம் முஸ்லீம் சமுதாயம் அமைதி காக்குமா இல்லை எதிர்த்து போரிடுமா அதுவும் நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அதே சமயம்
ஏற்கனவே ரெண்டு முறை அங்கே அந்த இஸ்ரேல் பகுதியில் இஸ்ரேலர்கள் பிரவேசித்தது வந்து இறைவனுடைய துணையோடு தான் பிரவேசித்தாங்க. ஆனால் அவங்க மூணாவது முறையாக இப்போ பிரவேசம் பண்ணதுங்கிறது வந்து இறைவனுடைய துணையாக இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த நேர்மையே கிடையாது. அது நேர்மையே இல்லாமல் தான் அவங்க நுழைஞ்சாங்க. அது எப்படி என்னென்ன மாதிரியான வழிகளை வந்து அவங்க பயன்படுத்தி உபாயங்களை பயன்படுத்தி அதாவது ஒரு ஒரு சூதுவாதோடு தான் அங்கே வந்து போனாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அந்த கண்ணியமோ நேர்மையோ வந்து அந்த இடத்துல அவங்கக்கிட்ட நம்ம வந்து பார்க்க முடியலை. அதை பற்றின பதிவு வந்து விரிவான முறையில் அடுத்த முறை வந்து நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு 2012 125,000 பாலஸ்தீனிய பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க இஸ்ரவேலர்களால். இந்த இஸ்ரவேலர்களுக்கு தான் ஜபிச்சு ஓகே. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்கள் இப்போ 1948 அந்த தேசம் உருவாகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. இப்போ இறைவன் கூட இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் கிடையாது. இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்கிறோமே, இந்த இஸ்ரவேலர்கள் வந்து பலி கொடுப்பாங்க, இந்த சிகப்பு கிடாரியை வந்து பலி கொடுப்பாங்க. இது போன முறை ஒரு சகோதரர் கூட கேட்டிருந்தது, அது கார்த்திகேயன் நினைக்கிறேன், அது ஆர்டிஃபிஷியலாக செஞ்சதா அப்படின்னு வந்து அவர் கேட்டிருந்தார். அந்த சிகப்பு கிடாரி வந்து இதற்கு முன்னாடி அதாவது ஏற்கனவே அவங்க பழங்காலத்தில் இஸ்ரவேலர்களில் இருக்கும்போது அதை பலி கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய பலியெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அப்போது வந்து அந்த சிகப்பு கிடாரி வந்து சிகப்பாக இருக்கும் மாடு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன வடு கூட இருக்காது, ஒரு சின்ன இடத்துல கூட அந்த கலர் மாறி இருக்காது, முழுமையான முறையிலேயே அது வந்து அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கும் அந்த கிடாரி மாடு. அது வந்து இயற்கையான முறையில் இறைவன் வந்து அவங்களுக்கு கொடுத்தது. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு வந்து அந்த இஸ்ரேல் எண்ணிக்கு தடை செய்யப்பட்டதோ, என்றைக்கு அவங்க வந்து செதறி போனாங்களோ அன்றைக்கி அந்த மாடு வந்து அழிக்கப்பட்டுடுச்சு. இன்றைக்கி வந்து இது இஸ்ரவேலில் வந்து அது உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து இறைவன் கொடுக்கலை. அது எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால், மரபணு மாற்றம் செஞ்சு தான் உருவாக்கியிருக்கிறாங்க. மரபணு மாற்றம்ங்கிறது இயற்கைக்கு முரணான வகையில் உருவாக்குற ஒரு விஷயம் தான். இப்போ கொசு கூட இந்த 75 கோடி கொசு வந்து நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க அமெரிக்கா அறிவிச்சிருக்கேன். அது மரபணு மாற்றம் செஞ்ச கொசு, அது இயற்கையான கொசு இல்லை. நீங்கள் இப்போ இயற்கையான வழியில் நீங்கள் ஒரு குறுக்க கோடு போட்டுட்டு அது வந்து இயற்கை தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கப்படாது. இப்போ இந்த சிகப்பு கிடாரி கூட அது இயற்கையானது இல்லை, அது இறைவன் கொடுத்தது இல்லை. இப்போ வந்து இவங்க மரபணு மாற்றம் செஞ்சு தான் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து அப்போது இறைவனுடைய துணையோடு இவங்க இதெல்லாம் செய்யலை, அப்போது வேற ஒரு துணையோடு தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த 48 அந்த தேசத்தை பிடித்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க அங்கே நடந்த பல அற்புதங்கள் வந்து அங்கே நடந்தது அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்குன்னு இஸ்ரவேலர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து நம்ம அதெல்லாம் எப்படி நடத்தப்பட்டதுங்கிற மாதிரியான விஷயத்தையும் நம்ம வந்து அடுத்த பதவியில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.